வணக்கம் குழந்தைகளே, நாம இன்னைக்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கின்ற பாடத்தை பற்றி தான் பார்க்க போறோம். முதல்ல உங்க பாட புத்தகத்துல என்ன கதை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்திரலாமா? ஒரு காட்டுல மரங்களும் விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே ஒரு விவாதம் நடந்தது. மரங்கள் சொல்லுச்சு, நாங்க தான் எல்லோருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம், ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிச்சான். காட்டிற்கு ராஜாவான சிங்கம் சொல்லிச்சான், எங்களால் தான் நீங்க பாதுகாப்பாக வளர்கிறீர்கள், ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே வேறு மரங்கள் சொல்லிச்சான், யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா அப்படின்னு சொல்லிச்சான். உடனே எல்லா விலங்குகளும் ஓ நாங்கள் தயார், என்ன போட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மரம் சொல்லிச்சான், ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே முயல் சொல்லிச்சு, சரி இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே எல்லா விலங்குகளும் காட்டை விட்டு வெளியேறி பாலைவனத்திற்கு சென்றன. பாலைவனத்தில் விலங்குகள் மிகவும் கஷ்டப்பட்டன. மான் முயலிடம் கூறியது, மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சி இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறதே. உடனே முயல் சொல்லிச்சு, எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே அப்படின்னு முயலும் மானும் பேசிட்டு இருந்துச்சான். திடீர்னு பாலைவனத்துல வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடினாங்க. ஐயோ நாங்கள் எப்படி தப்பிப்பது என்று எல்லா விலங்குகளும் பதட்டத்தோடு காணப்பட்டன. வேட்டையாடிய விலங்குகளை வேட்டைக்காரர்கள் தூக்கி கொண்டு சென்றன. மீதி விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடி, நம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு, மீண்டும் காட்டுக்கே செல்வோம் என்று முடிவெடுத்தன. விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர். வெட்டிய மரங்களை எடுத்து சென்றனர். வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன. மரங்களே, உங்களுக்கு என்னவாயிற்று என்று சிங்கம் கேட்டது. அதற்கு மரம் கூறியது, நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர் என்று வருத்தத்தோடு கூறியது. எங்கே சில நண்பர்களை காணோம் என்று மரம் மானிடம் கேட்டது. அதற்கு மான் கூறியது, பாலைவனத்தில் இருந்தபோது எங்களுள் சிலரை வேட்டையாடி சென்று விட்டனர். எங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாமும் காட்டில்தான் கிடைக்கிறது என்று கூறியது. உடனே மரங்கள் சொன்னது, ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு என்று மரங்கள் கூறியது. உடனே மரங்களும் விலங்குகளும் ஒரு முடிவுக்கு வந்தன. இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று கிடையாது, அனைவரும் சமமானவர்களே, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தன. குழந்தைகளே, இந்த கதையினுடைய கருத்து புரிஞ்சுதா? இந்த கதையினுடைய கருத்து என்ன? ஒற்றுமையே வலிமை. ஆமாம் குழந்தைகளே, விலங்குகளே ஒற்றுமையாக வாழ்கின்றன, மனிதர்களாகிய நாமும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று கருதாமல் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். சரியா குழந்தைகளே?